ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஹவாய் தரப்புலேருந்து ஹவாய் மேட் 20 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் மற்றும் ஃபியூச்சர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ கடி போகலாம். ஹவாயை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போ இந்தியாவில் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஹவாய் மேட் 20 ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளே பொறுத்திருக்கு 6.39 inches, 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஆம்லெட் QHD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 86.9% கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கிளாஸ் மற்றும் அலுமினியம் ஃப்ரேமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் வெயிட் பொறுத்த வரைக்கும் 189 grams கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எஸ்டி கார்டை பொறுத்த வரைக்கும் நேனோ மெமரி கார்டு மட்டும்தான் போட முடியும். தென் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் கேமரா பற்றி பார்க்கலாம். பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 3x கேமரா கொடுத்துருக்காங்க. 40 MP வித் F1.8 aperture ப்ளஸ் 20 MP வித் F2.2 aperture ப்ளஸ் 8 MP வித் F2.4 aperture கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரண்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 24 MP வித் F2.0 aperture கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080 pixel வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 3D ஃபேஸ் அன்லாக் மற்றும் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கீழே 980 chipset இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. உங்களுக்கு ஹெவியான கேம் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்மூத்தாக ரன் ஆகும். தென் ஓஎஸ் பற்றி பார்க்கலாம். ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் EMUI 9.0 ஆண்ட்ராய்ட் 9.05 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 4200 mAh படி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சார்ஜிங் மற்றும் ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் என்ன அப்படின்னா, ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் உள்ள ஸ்மார்ட் ஃபோனை உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சார்ஜ் ஏற்றிக்கலாம். தென் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நேனோ மெமரி கார்டு மட்டும்தான் போட முடியும். இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாச் கொஞ்சம் பெருசாக இருக்குது. தென் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஒரு வேரியண்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. 6 GB மற்றும் 128 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட் இந்தியாவில் 69,990 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெட்டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.